ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ரினோஸ் வியூ. என்னடா எடுத்தோடனே ஆஃபர் புக்கை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. யூஏயில் இருந்தால் வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒன்று வந்து ஆஃபர் புக்கை பார்த்துட்டு ஷாப்பிங் எங்கே போகலான்னு யோசிப்போம், இல்லை அவுட்டிங் எங்கே போகிறதுன்னு யோசிப்போம். இது ரெண்டை தவிர வீக்கெண்டில் வந்து வேறு ஒன்றும் யோசிக்க தோணாது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக மொபைலால் உள்ள சஃபாரி மால் தான் வந்திருக்கேன். இங்கே வந்தாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு போயிடலாம் என்ன, பட் இந்த மால்குள்ளே வந்தால் நடக்க தான் முடியாது, நடந்து நடந்தே நம்ம டயர்டாகிடுவோம். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சினா நான் போக மாட்டேன். நார்மலாக ஷாப்பிங் போவேன், எது எது வாங்கணுமோ அதெல்லாம் பார்த்ததுனா வாங்கிக்கிட்டு வருவோம். என்ன நார்மலாக மீட் வாங்குவோம், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்குவோம். ஸோ அப்படி தான் ஷாப்பிங் பண்ணுவேனே. பட் இந்த தடவை ஒரு லிஸ்ட்டே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏண்டா ரெசிபீஸ்னால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வீக் அதுதான் ஃபுல்லாக நான் குக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ்னால் கரெக்டாக வாங்கிட்டு போகணுன்னு தான் ஒரு லிஸ்ட்டோடு வந்திருக்கேனே. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மேங்கோ ஃபிஷ் கறி செய்யுங்கண்டு. அவங்க நார்மலாக ஃபிஷ் கறின்னு சொல்லியிருந்தா கூட மேங்கோக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். பட் அவங்க மேங்கோ ஃபிஷ் கறின்னு சொன்னதுனால அதை மறந்துட்டேன் இப்படி. ஸோ அதையும் மறக்காமல் வாங்கியாச்சு. கோவிட் டைமில் இப்படி ஷாப்பிங்னால் பண்ண முடியாது. ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இருந்துச்சு. அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குதுனாக்கா, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சு டீச் பண்ணுற அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதையே நான் இப்போ சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஆன்லைன் மூலயமா குரான் ஓதி கொடுக்குறாங்க. வெறும் குரான் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து அரபிக் லெட்ரு எழுதுறதுலேருந்து ஹதீஸு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களோ இல்லை மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கனா குரான் ஓத ஆசைப்பட்றீங்க, பட் பக்கத்துலேயே வந்து குரான் ஓதுறதுக்கான கிளாஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை அப்படின்ட்டாக்கா, கண்டிப்பாக இப்படி நீங்கள் ஆன்லைன் மூலயமா ஓதி கற்றுக்கலாம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் மூலயமா ஃபீஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேரணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. வெஜிடபிள் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா புளியிலேருந்து வச்சுருக்காங்க. ஓடுனா எடுக்காமல் அப்படியே முழுசாகவே அப்படியே வெஜிடபிள்ஸ்னால் வாங்கிட்டே வரப்போ தெரியாமல் இந்த வாட்டர் மெலனை பார்த்துட்டாங்க. ஆல்ரெடி எங்கள் எல்லாருக்குமே கோல்டு, பட் இப்படி முழுசு முழுசாக வாட்டர் மெலன் பார்த்தோன்னே ஏதாச்சும் ஒன்று சின்னதாச்சும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். முன்னாடினா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ரீனாக உள்ள பழம் இருந்தால் தான் அதுதான் நல்ல பழம் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து வெஜிடபிள் மார்க்கெட்னால் போகிறப்ப சொல்லுவாங்க இதேமாரி வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கிற மாதிரி பழம் இருக்கிறது வாங்கினா தான் உள்ளே வந்து ஸ்வீட்டாக இருக்கும், இதுதான் வந்து நல்ல பழம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதேமாரி தான் இப்போ நான் எடுக்கிறதே. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா மீட் செக்ஷன் வந்திருக்கும். எப்போதுமே ஷாப்பிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு மீட் செக்ஷன் தான் வரணும்னு நினப்பேன். அப்படியே ஃபஸ்ட்லேயே வந்து அந்த க்ரோசரி திங்ஸ்னால் இருக்கா, ஸோ அங்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் இங்கே வருவேன். இங்கே வரப்போ மீட் கட் பண்ணுறதுக்குனா கொஞ்சம் லேட் ஆகுதா, ஸோ அகெயின் வந்து ஏதாச்சும் விட்டது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் செக்ஷன் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டது வாங்க மாட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வரா மாதிரி இருக்குது. இப்போது மட்டன் செக்ஷன் வந்திருக்கேன். இந்தியா மட்டன் வாங்குறதுக்காக இங்கே எல்லா கண்ட்ரி மட்டனுமே கிடைக்கும். ஆட்டுக்கல்னால் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியே தான் வச்சுருக்காங்க. லைட்டாக உள்ள ஹேரனால் நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஈஸியாகவே நம்ம குக் பண்ணிடலாம். அதேமாரி மட்டன் கொழுப்பை தனியாக நான் பேக்கெட்டில் பார்த்ததில்ல, நார்மலாக ஹைப்பர் மார்க்கெட்லன்னா சூக்கல் துபாயில் பார்த்துருக்கேன், சார்ஜா மீட் மார்க்கெட்டில். லிவர் கொழுப்புனா தனித்தனியாக பேக்கெட்டில் வச்சுருக்கோம். இதுனா எந்த கண்ட்ரிலேருந்து வருதுன்னு கேட்டேன், இது எல்லாமே லோக்கல் யூஏ ஆட்டோடது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு ஃபிஷ் செக்ஷன் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி மசாலானா மேரினேட் பண்ணியே சில மீன்லாம் வச்சுருப்பாங்க. பட் நம்ம பேச்சுலர்ஸாக இருந்தால் இது வாங்கி குக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு நான் குக் பண்ணுறதுக்காக இப்படி வாங்கினதில்லை. பட் டக்குன்னு வெளியே பார்பிக்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா பிளான் சடனாக போட்டாக்கா இதேமாரி மேரினேட் பண்ணதை வாங்கிட்டு போய் பார்பிக்யூ பண்ணிவிடுவோம். நினச்சா மாதிரி ஃபிஷ் கட்டிங்க்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெஜிடபிள்னால் வெயிட் போட்டுட்டு அகெயின் போய் கேட்டோம், இல்லை இன்னும் ஹாஃப் அன் அவர் ஆகும் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் அதிகமாக மக்ரோனி வீட்டில் செய்ய மாட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் மசாலா மக்ரோனி செய்யின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து மக்ரோனி எடுப்போமேன்னு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேக்கெட் வந்து 6 dirhams, அதே வந்து 4 packets உள்ளது 11 dirhams தான். இப்படி தான் ஆஃபரில் வந்து நம்ம பெருசே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்குற மாதிரி இருக்கும். ரெண்டுமே 100% வீட்டு தான் ஆனால். ஸோ வாங்கின திங்ஸ்க்குனால் பில் பண்ணிவிட்டு மேலே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போவோம். அங்கே வந்து தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ்னால் வந்திருக்கோம் பார்க்கலாமேன்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயாச்சு.
உள்ளே போனோடனே இந்த ரைஸ் குக்கர் தான் பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. நார்மலாகவே எனக்கு ஒரு திங்ஸ் வந்து பெருசாக இருக்கிறத விட இதேமாரி குட்டியாக இருந்துச்சுனாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்குமே பார்க்க. பட் இந்த ரைஸ் குக்கர் நான் வாங்க போகிறதில்ல, வேஸ்ட்டு தான் வாங்கி. நான் நார்மலாக ரைஸ் குக்கரில் வந்து சாப்பாடு செய்ய மாட்டேன், வடித்து தான் ரைஸ் ஆக்குவேனே. அதுவும் இல்லாமல் இவ்வளோ சின்னதாக வாங்கி எனக்கு யூஸே கிடையாது. என்னடா டக்குன்னு க்ரீனிஸாக ஒரு வில்லேஜை காட்டுறேன் ஹைப்பர் மார்க்கெட் வந்துட்டுன்னு உங்களுக்கு தோணும் பார்த்த உடனே இந்தியா மாதிரி தோணுச்சா? எனக்கும் அப்படி தாங்க தோணுச்சு பார்த்த உடனே. ஆனால் இது இந்தியாவும் இல்லை, அதேமாரி அவுட்டோர் பிளேஸும் கிடையாது துபாயில். இது பார்த்தீங்கன்னா சஃபாரி மாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நர்சரி பிளான்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லா பிளான்ட்ஸும் வச்சுருந்தாங்க. இன்டோர் அவுட்டோர் பிளான்ட்ஸ்ன்னு நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரு வில்லேஜுக்கு போன ஃபீல் தான் கிடச்சிச்சு. பர்ச்சேஸ் பண்ணி பண்ணி டயர்டாகி அந்த சேரில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவுட்டோர் பிளேஸ் மாதிரியே. பார்க்குற நீங்கள் யாராச்சும் வில்லா சைடில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த முருங்கை செடியை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளங்க. த்ரீத்ரஹாம்ஸ் தானா வளர்த்துட்டு அது வளர்ந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து நான் முருங்கைக்கீரை வாங்கிக்கிட்டு போகிறேன். ஏண்டா என்ன தான் முருங்கைக்கீரை இங்கே விற்றாலுமே கவர்லன்னா போட்டு தான் விற்பாங்க, பட் அது வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ளே குச்சி மட்டும் தான் இருக்கும், கீரை எல்லாமே அதுலேயே உதிர்ந்து போயிடும். மெயினாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தது இதே ட்ரெஸ்ஸு சுடிதார் தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கும், ஸோ அதில் ஏதாச்சும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். பட் எதுவுமே இன்னும் கலெக்ஷன்ஸ் வரல போல். பட் மேலே நர்சரி பிளான்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபிஷ் கட் பண்ணதையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் இது வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும், அப்படியே என்னென்ன வாங்கியிருக்குங்கிறதையும் காட்டுறேன். நட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா சஃபாரி மாலில் நார்மலாக நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போனா பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் வந்து மோஸ்ட்லி நட்ஸ்னால் வாங்குறதே. ஊரை விட மிளகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அதான் நான் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஊர்லேருந்து பவுட்ரு எடுத்துகிட்டு வந்திருந்தேன், பட் முழு மிளகு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். வெண்பொங்கல் அரைச்ச ரசத்துக்குனா முழு மிளகு தேவைப்படுமேண்டு அது வாங்கிட்டு வந்திருந்தேன். வெஜிடபிள்ஸ்னால் லீஃபில் மட்டும்தான் புதினா மல்லி கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும்தான் பாக்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வைப்பேன். மற்றபடி வெஜிடபிள்ஸ்னால் இப்படி வந்து கவரை ஓப்பன் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இப்படி வைக்கிறப்ப தான் எனக்கு வந்து கவரோடு அப்படியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். எனக்கு வாழைக்காய் பஜ்ஜினா அவ்வளோவா பிடிக்காது, இந்த மிளகா பஜ்ஜி தான் பிடிக்கும். பட் வந்து பசங்கன்னா அந்தளவு யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் மிளகா பஜ்ஜி சாப்பிடுவேன். ஸோ ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிளகா பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி தான் நான் விரும்பி சாப்பிடுவேனே. தால்ச்சாவில் போடுற சௌச்சோ என் பசங்கனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு சௌச்சோ வாங்கிட்டு வந்தேன். என்னமா பேக் பண்ணியிருக்கு பாருங்கள், சௌச்சோ எப்போதுமே இப்படி தான் பேக் பண்ணியிருக்கோமே. எல்லா வெஜிடபிளையுமே இப்படி கவரை ஓப்பன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறமா ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா குட்டி வெங்காயம் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டில் தான் வச்சுருப்பேன். இந்த ஸ்டாண்ட் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஐக்கியாவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டில் ஒரு 4 ரேக் இருக்குது, அதில் கீழே உருளைக்கிழங்கு வச்சுருப்பேன், மேலே பூண்டு குட்டி வெங்காயமும் தனியாக, குட்டி வெங்காயம் வந்து தனியாக ஒரு பவுலில் தனியாக வச்சுருப்பேன், பெரிய வெங்காயம் வந்து தனியாக வச்சுருப்பேன், மே ரேக்கில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பேன். இந்த வெஜிடபிள் ஸ்டாண்டில் ரேக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரேக்குக்கும் இன்னொரு ரேக்குக்கும் நிறையா கேப் இருக்கும், ஸோ நம்ம வந்து நிறைய திங்ஸ் வைக்கலாம் இதில். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம தான் ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்க போகிறோமே நல்லதா. அப்படி இருக்கிறப்பையும் நான் ரெண்டு ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் வீணாக போனதாக வாங்கிட்டு வந்துட்டேன் தெரியாமல். ஊர்லனா இப்போ நம்ம டக்கு டக்குன்னு அன்னைக்கு உள்ளது தேவையானதை போய் வாங்கிட்டு வருவோம், பட் இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் ஷாப்பிங் பண்ண போகிறப்ப தேவையான எல்லா திங்ஸுமே இப்படி வாங்கிட்டு வந்துடுவேன். பக்கத்துலேயே எல்லா ஃபெசிலிட்டியும் ஹைப்பர் மார்க்கெட்டெல்லாம் இருந்தாலுமே நம்ம டக்குன்னு போய் வாங்கணுன்னா முடியாது, பசங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க, சமைக்கணும், இப்படி எல்லா வேலையுமே நம்மளே பார்க்குறதுனால ஒரு கடைக்கு போகணுன்னா டக்குன்னு கண்டிப்பாக முடியாது என்னாலனா. ஸோ அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுப்பேன். அப்படி வந்து விட்டு போனது இருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட்டில் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா ஈவினிங் போய் சேர்ந்து போய் வாங்கிப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு, இந்த கோவா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுருவோம். இந்த பொமக்ரானட்னா பார்த்தீங்கன்னா எகிப்து கொஞ்சம் புளிக்கும், அது வந்து கிரேப் கூட ஜூஸ் போடுறதுக்காக வச்சுருக்கேன்.
இந்த ஷாப்பிங் விலாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுவரையுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய நிறைய துபாயில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் அந்த நிறைய விலாக்ஸ்னால் பார்க்கலாம் நம்ம சேனலில். ஸோ அதுவரையும் பாய் பாய்.